வெல்கம் டு எம்மி குக்கிங். இன்றைக்கி நம்ம 5 யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்ச கிச்சன் டிப்ஸை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்க்கலாம். தேங்காய் உடைச்சதும் யூஸ் பண்ணிவிட்டு தேங்காய் மூடியோட ஃப்ரிட்ஜில் வைக்கிறத விட இந்த மாதிரி எல்லா தேங்காயும் செப்பரேட்டாக எடுத்துட்டு இந்த மாதிரி பீஸ் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிடலாம். முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு டெய்லி தண்ணி சேஞ்ச் பண்ணி வச்சுனே இருக்கணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா 10 நாள் ஆனாலும் ஸ்மெல் வராமல் ரொம்பவே உடைச்ச மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் தேங்காய். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சோம் அப்படின்னா கொஞ்சம் மீதியாகவும் அந்த எக்ஸ்ட்ராவை இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் சேர்த்துட்டு கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளெண்ணெய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா ஸ்மெல்லும் சேஞ்ச் ஆகாது, அதே மாதிரி நமக்கு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எள்ளெண்ணெய் சேர்க்கறதால. நம்ம லெமன் வாங்கின்னு வந்ததும் இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் வச்சு லெமனை ரேப் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா 10 15 நாள் ஆனாலும் கலர் மாறாமல் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் லெமன். மாவு புளிக்காமல் இருக்கவும் புளித்த மாவு சம்டைம்ஸ் ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது பொங்கி வந்துடும், அதுக்கும் இந்த மாதிரி வெத்தலையை உள்டால திருப்பி மாவு கூட சேர்த்து க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணோன்னா மாவு புளிக்கவே புளிக்காது, புளித்த மாவும் பொங்கி வராமல் இருக்கும். நம்ம சம்டைம்ஸ் வெங்காயம் கட் பண்ணும்போது கண் எரிச்சல் வரும், அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்ததும் கூடவே 4-5 ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். ஐஸ் க்யூப் சேர்த்ததும் கூடவே வெங்காயத்தையும் சேர்த்துடுங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போது வெங்காயம் கட் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் கூட கண்ணெரிச்சலே வராது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.